ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய சம்பவம் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம். இதுதான் தற்போது தமிழகம் எங்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க மக்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றவாளிகளை வந்து அலக்கணம் கொடுத்து காத்தது பொள்ளாச்சியின் எம்எல்ஏயான ஜெயராமன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க மேலே வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கைது பண்ணணும், அவங்கள வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போது அவர் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமையை முதல்ல கண்டுபிடிச்சு போலீஸில் புகார் கொடுத்து அவங்கள கைது பண்ண சொன்னதே நாங்கள் தான், நாங்கள் எப்படி குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்துருப்போம், இதெல்லாம் முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வந்து நெருங்கி வந்துருக்க சமயத்தில் திமுக வந்து எங்களோட வாக்கு வங்கியில் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எங்கள் மேலே அப்படி பொய் போலீஸ் சுமத்துறாங்க, நாங்கள் எந்த ஒரு தப்புமே செய்ய கிடையாது அப்படி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவரோட இந்த வீடியோவுக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது காட்சி இங்க எடுத்தாங்கன்னு தெரியாது. எந்த ஹோட்டல் சொன்னீங்கன்னா சொல்றேன், எனக்கு அந்த ஹோட்டலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? சமூக வலைதளங்கள்ல இல்ல, எந்த ஹோட்டல் எனக்கு தெரியல, சமூக வலைதளங்கள் நீங்க தான் சொல்லணும் எந்த ஹோட்டல் சொல்லுங்க. காட்சி எடுக்கப்பட்டதை பத்தி முத முதல்ல சொல்லி வாட்ஸ்அப் பண்ணி எஸ்பிக்கே அனுப்பி விட்டது நான் தான் சார், எஸ்பியுடைய போனுக்கு அனுப்பி விட்டது நான் தான். இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது, பொள்ளாச்சி ஐபிக்கு வர சொல்லி இந்த மாதிரி பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்னு இதை வெளிக்கொண்டு வந்து நான் தான் கேளுங்க, என்ன வேணாலும் சம்பந்தமா கேளுங்க. இது திமுகவுடைய முழுக்க முழுக்க தேர்தலை முன்னிட்டு திமுக செய்கிற மிக மோசமான மோசடி பிரச்சாரம். நிகழ்ச்சி நடந்திருக்கனால தானே நான் கம்ப்ளைண்டே கொடுக்க சொல்லி சொன்னேன். கம்ப்ளைண்ட் தரக்கு அவங்க யோசிச்சாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே நான் தானே, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது நான் தானே. எனக்கு தெரிந்த வரையில யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் எல்லாருடைய வேண்டுகோள். அதை நான் ரொம்ப விரும்பி அழுத்தமா ஆணித்தரமா கேட்டேன். குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு அதிமுக ஒண்ணுமே செய்யல. குற்றவாளிகளை பிடிக்கணும்னு தான் அதிமுக, குற்றவாளிகள் இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்குன்னு கடுமையா நடவடிக்கை, குற்றவாளிகளை வந்து கடுமையா பிடிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு முத முதன்னு வெளிப்படுத்தினதே கேட்டதே நான் தான். என்ன கேட்ட பிறகுதான் மக்களுக்கும் தெரியும், பத்திரிகைகளுக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.